Hi students, example 22 solve by matrix inversion method. So, question 5x plus 2y equal to 3, 3x plus 2y is equal to 5. This is matrix equation. That is the 7 part. The 7 part is ax is equal to b. A into the coefficient of xy is equal to b. Matrix form. இங்க x அப்படின்றது பாத்தீங்கன்னா வேரியபிள் bன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு அப்ப இது வந்து 5 இது வந்து 2 3 2 அதாவது 5 2 இங்க பாத்தீங்கன்னா 3 2 சரிங்களா சோ இது ஒரு மேட்ரிக்ஸ் x அப்படின்றது வேரியபிள் இதுல x y ரெண்டே ரெண்டு தான் இருக்கு bன்றது ரைட் சைடு என்னன்னு பாருங்க 3 5 சோ அப்ப இதுதான் நமக்கு a இது x இது வந்து b நம்ம சொல்யூஷன் வேணும் அப்படினு சொன்னா மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட்ல நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படினு சொன்னா அதுக்கு ஃபார்முலா x is equal to a இன்வர்ஸ் b இது நமக்கு தேவையான ஃபார்முலா சரிங்களா அப்ப நம்ம இதில இருந்து நம்ம a இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் சோ a இன்வர்ஸ்க்கு நம்ம அதுவும் ஃபார்முலா தெரியும் a இன்வர்ஸ்னா 1 by determinant of a into adjoint a அப்ப இந்த சம நம்ம வொர்க் அவுட் பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னா a இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் நம்ம determinant of a கண்டுபிடிக்கலாம் So, determinant of A is 5, 2, 3, 2. Just a cross product, primary diagonal. 5, 2 is 10, 3, 2 is 6. 10 minus 4, sorry, 10 minus 6 is 4. That is adjoint A. Adjoint A is the primary diagonal interchange. The primary diagonal interchange 2, 5. Secondary in the diagonal interchange one symbol minus 2, minus 3. Apo A inverse A inverse is equal to 1 by determinant of A into adjoint A, which is equal to 1 divided by 4 into 2 minus 2 minus 3 5. If the solution set x is equal to A inverse B. A inverse அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1 by 4 இது பாத்தீங்கன்னா 2 minus 2 minus 3 5 B அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு ஸோ 3 5 Xன்றது வேரியபிள் இதில் ரெண்டே ரெண்டு வேரியபிள் தான் எக்ஸ் 5 இப்போ இதனோட ஆர்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 by 2 இதனோட ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 by 1 ஸோ ப்ராடக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 2 by 1 ல தான் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ 1 by 4 கான்ஸ்டன்ட் வெளியே வச்சுருங்க நம்பர் இதை மேட்ரிக் மல்டிப்ளை பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு டு ஃபஸ்ட்டு 2 3 சார் உங்களுக்கு என்ன என்ன 6 செகண்ட் டு செகண்ட் மைனஸ் 2 இன்ட்டு 5 அப்படின்னு சொன்னால் மைனஸ் 10 மைனஸ் 3 இன்ட்டு 3 அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மைனஸ் 9 5 இன்ட்டு 5 அப்படின்னா ப்ளஸ் 25 ஸோ உங்களுக்கு 1 பை 4 6ல 10 போச்சுனா உங்களுக்கு மைனஸ் 4 மைனஸ் 9ல ப்ளஸ் 25னா உங்களுக்கு வந்து 16 இப்போது இதை நம்ம அப்படியே டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோரும் ஃபோரும் கேன்சல்னா ஒன் டைம் வரும் 16 கேன்சல் பண்ணும்போது 4 வரும் ஸோ அப்போ மைனஸ் 1 4 அப்போ எக்ஸ் ஒய் அப்படின்னா மைனஸ் 1 4 அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 ஒய் இஸ் ஈக்குவல் டு 4 இந்த ஆன்சர் கரெக்டாக அப்படின்றத நம்ம வெரிஃபை பண்ணணும்னா நம்ம கொஸ்டினில் போய் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் அதாவது எக்ஸுக்கு நம்ம மைனஸ் 1 கொடுக்கணும் ஒய்க்கு வந்து 4 கொடுக்கணும் 5 இன்ட்டு மைனஸ் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 5 2 4 சார் அப்படின்னா 8 8ல 5 போச்சுன்னா உங்களுக்கு 3 அப்போ நம்ம போட்ட ஆன்சர் கரெக்ட் சரிங்களா ஸோ இப்படி தான் இந்த சம போடணும் தேங்க்யூ